Halo வெல்கம் டு பூர்ணிமா டைரிஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல் வ்ளாக் ஆமாங்க நம்ம வந்து நேப்பியர்லேருந்து ஆக்லாண்ட் இருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நம்ம நான் ஸ்டாப்பாக போகணும் அப்படின்னா பட் நாங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஸ்டாப்பிங்ஸ்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து சீனிக் வியூலாம் வர இடத்துலலாம் நின்று பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலான்ட்டு ஸோ எல்லாருக்குமே இந்த விளாகில் வந்து நம்ம எங்கெங்கே ஸ்டாப் பண்ணலாம் எங்கெங்கே ஃபுட் நல்லாயிருக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலான் சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க பிளாக் உள்ள போலாம் நம்மளோட சீனிக் ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா வைப்பூங்கா ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ இது நம்ம நேப்பியர்லேருந்து டூவர்ட்ஸ் ஆக்லேண்ட் வரும்போது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்லேயே வந்துடுது ஸோ இந்த ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேயே வச்சுருக்காங்க போர்டில் கூட ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நின்று அந்த சீனிக் வியூ என்ஜாய் பண்ணிருந்துருங்க சரி நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சூப்பராக இருந்தது ஸோ இது நேரில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபால்ஸு ஸோ அந்த மலைக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் வியூவை பார்க்கறதே ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் நாங்கள் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை பெஞ்சிட்டு ஒரு சாரல் அடிக்கிற டைம் ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த இடத்துல நின்று பார்க்கும்போது இந்த வியூ ரொம்ப நல்லா இருந்தது ஸோ நீங்கள் ஆக்லாண்ட்லேருந்து நேப்பியர் வரீங்கனாலோ இல்லை நேப்பியர்லேருந்து ஆக்லாண்ட் போகிறீங்கனாலோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டாப்ஸ்லாம் நிறுத்தி இந்த வியூஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வந்து ரொம்பவே வேர்த் இது வந்து ஸ்டாப் பண்ணி பார்த்ததுக்கு எங்களுக்கே ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆனோம் நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே எந்த சைடு ரோட்டர் போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஃபால்ஸோட வியூ வந்து நம்ம எங்கே பார்த்தாலும் பார்க்கலாம் ஸோ அது வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் நியூசிலாண்டில் நம்ம வந்து ஒரு ஃபால்ஸ்க்காக ட்ராவல் பண்ணி போகணும் அப்படின்றதே கிடையாது நம்ம ஆன் தி வே டிராவல் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபால்ஸ் வரும் ஸோ வந்து இங்கே நேச்சருக்கும் வந்து பார்த்திங்கனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ரொம்ப அதை வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசர்வ் பண்ணுப்பாங்க எந்த ஒரு குப்பையும் போட மாட்டாங்க ஸோ வந்து நியூசிலாண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேச்சருக்கு பார்த்து கொஞ்சமே கிடையாது ஸோ இதுமாதிரி ரூட் ட்ரிப் போகும்போது இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு செம மழை ட்ராவல் டிராவல் ஃபுல்லாகவே செம மழை தான் ஸோ வந்து நம்ம எப்பயுமே யூஷுவலாக வந்து பார்த்திங்கன்னா டாப்போவில் வந்து சாப்பிடுவோம் ஸோ டாப்போவோட பைபாஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாரிஸ் டிலைஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கும் ஸோ என்னோடய வ்ளாக் வந்து கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இங்கே நான் நிறைய வாட்டி வளாக் எடுத்து போட்டிருக்கேன் ஸோ எப்போ நம்ம வந்து டாப்போவை கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் நம்ம வந்து தான் லஞ்ச் ஆகட்டும் பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும் எதுனாலும் நம்ம இந்த கடைக்கு தான் வந்துடுவோம் ஸோ இவங்களோட பைஸ் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட சிக்கன் அண்ட் மஷ்ரூம் பை வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ பை நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வளாக் போட்டிருக்கேன் அது வந்து கிட்டத்தட்ட பஃப் மாதிரி இருக்கும் நம்ம இந்தியனில் வந்து நம்ம பஃப் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா செம்ம கூட்டும் எல்லாமே காலியாகிடுச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இங்கே இருக்க டெசர்ட்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மவுத் வாட்ரிங்காக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் பயங்கரமாக சேலோ ஆகிடும் அண்ட் நாங்கள் இதை எடுத்துகிட்டு இருக்கும்போதே நிறைய ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேல் ஆகிடுச்சு பைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டாக் பண்ணிட்டாங்க ஸோ நம்மளும் வந்து ஒரு நாலு பைஸ் வாங்கிக்கிட்டோம் ஏன்னா வந்து நம்ம லஞ்ச் மாதிரி சாப்பிட்றோம் அப்படின்றதால ஸோ ஃபஸ்ட்டு வந்து கார்லேயே உட்காந்து சாப்பிட்லாம் கடை கடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது சரி உட்காந்து கார்லேயே சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் என்னோடது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் அண்ட் மஷ்ரூம் பை ஸோ சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்த ஸ்டாப்பை வந்து கிளம்பியாச்சு ஸோ வந்து நம்மளோட ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை தான் இவ்வளோ மழை பெஞ்சது இது வரைக்கும் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணப்போ இவ்வளோ மழை பார்த்ததே கிடையாது ஸோ அதனால் ரொம்ப ஸ்லோ சேஃபாகவே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிரைவிங்க்கு நல்லா ரிலாக்ஸாகவே டைம் எடுத்துக்கிட்டோம் டாப்போலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓல்ட் டாப்போ ரோடு அப்படின்னு ஒன்று எடுத்துகிட்டு அரப்புணி அப்படின்ற ஒரு டேம் வந்து பார்க்குறதுக்காக போயிருந்தோம் ஸோ செம மழை பெஞ்சதால் கார்லேருந்து இறங்க முடியல ஸோ அதனால தான் நான் வியூ பாயிண்ட்டை வந்து கார்லேருந்தே கவர் பண்ணியிருப்பேன் ஸோ வந்து இதுதான் அந்த அரப்புணி டேமில் இருக்க வாட்டர்ஸு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோடது ஒரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜும் வச்சுருக்காங்க ஸோ அங்கே போய் வந்து நம்ம ரிலாக்ஸாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் நம்ம கார்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த டேமோட வியூஸ் தண்ணியோட ஃப்ளோ எல்லாமே பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் அந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜுக்கு வந்து நம்ம கார் பார்க் பண்ணிவிட்டு நடந்து போகிற இடம் ஸோ நியூஸிலாண்டில் எனக்கு இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும் அதாவது வால் பேப்பர் மாதிரி இருக்கும் நிறைய இடம் பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்து ரிலாக்ஸாக நேச்சராக என்ஜாய் பண்ணுற மாதிரி அங்கங்கே சேர் போட்டிருப்பாங்க ஸோ வந்து க்ரீனரி நான் சொன்ன மாதிரி எங்கே பாரு க்ரீனாக தான் இருக்கும் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸு பட் நீங்கள் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குப்பையோ பேப்பரோ ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலோ எதுவுமே வந்து பார்க்க முடியாது கிட்ஸாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து வச்சுருப்பாங்க டஸ்பின்ஸ் வச்சிருப்பாங்க சில்வர் கலரில் ஒன்று தெரியுது பாருங்க ப்ராப்பராக எடுத்துகிட்டு போய் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போட்டுருவாங்க நம்ம கார் பார்க் பண்ணியாச்சு இது வந்து ஒரு டனல் மாதிரி இருந்தது கொஞ்சம் கீழே நடந்து போகிற மாதிரி ஸோ நடந்து போனவுடனே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் வந்துருச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே நல்ல ப்ளேஸு அண்ட் இங்கே வாஷ் ரூம்ஸ்லாம் கூட இருக்குது ஸோ ட்ராவல் ட்ரைவ் பண்ணி வரவங்களுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டாப்பிங்க்கு அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் பார்க்கும்போது பயங்கர எக்ஸைட் ஆகிட்டேன் பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜில் வந்து நடக்கணும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி அட்வென்ச்சர்னே சொல்லலாம் பிகாஸ் நம்மளுக்கு கீழே வந்து வியூ பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஓடுது ஸோ கொஞ்சம் நம்ம வந்து ஸ்கிட் ஆகிட்டோம் அப்படின்னாலே அவுட்டு தான் ஆள் அந்த மாதிரி தான் இருந்தது இந்த கீழே வந்து வாட்டர் ஃப்ளோவும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாகவும் இருந்தது அது மேலே நம்ம நடக்கும் போது சும்மா கீழே எதுவுமே இல்லாமல் இருக்கிறத விட இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃப்ளோக்கு மேலே நடக்கும்போது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் எனக்கு இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ என் ஹஸ்பண்ட் தான் வந்து நீ என்னை ரொம்ப சேஃப்கார்டாக பார்த்துக்கிட்டாரு நீ ரொம்ப வால் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு வந்து இதை பார்த்தோன்னே ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் வந்து கட்டியிருந்தாங்க ஸோ இது வந்து நம்ம பின்னாடி வந்து வரவங்களுக்கு நம்ம ஒரு ஒன் மீட்டராவது கேப் விட்டுட்டு நடக்கணும் இதில் ஓடக்கூடாது அதே மாதிரி சைக்கிளிங் பண்ணுறது பைக் எடுத்துகிட்டு வர்றது அந்த மாதிரி நிறைய பேர் ஹார்ஸ் ரைடிங்லாம் நிறைய ஹேங்கிங் பிரிட்ஜில் அலோடு பட் அந்த மாதிரி எதுவுமே இங்கே அலோட் கிடையாது நம்ம வந்து நடந்து தான் போகணும் நடந்து தான் வரணும் நடக்கிறதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கேப் விட்டுட்டு நடந்து போகணும் ஸோ இங்கேருந்து எனக்கு வியூ பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது ஸோ இந்த வியூ வந்து எல்லாருக்குமே காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் அண்ட் நான் சொன்ன அந்த ஹிஸ்ட்ரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க ஸோ இது நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம கேப் விடணும் ஜம்ப் பண்ணக்கூடாது ஸோ எல்லாமே வந்து அவங்க க்ளியராக போட்டிருக்காங்க அண்ட் இங்கே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அங்கே உங்களுக்கு எதாவது எமர்ஜென்சினா ட்ரிபிள் ஒனுக்கு கால் பண்ணுங்கள் ஸோ அதுவும் இந்த வீடியோவில் நான் காமிக்கணும்னு நினச்சேன் ஸோ இது வர்த் விசிட்டிங் ஸோ டுவோர்ட்ஸ் ஆக்லைன் போகும்போது எப்பவுமே நாங்கள் கொஞ்சம் ரஷ் பண்ணிட்டு போவோம் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சம் பாயிண்ட்ஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு போகணும் இது நமக்கு ஹைவேஸ்லேருந்து உள்ளே வந்து வரணும் ஸோ உள்ளே வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ட்ரைவ் மாதிரி இருக்கும் ஸோ நம்ம உள்ளே போக ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் திரும்ப வெளியில் வர வந்து நம்ம பைபாஸில் ஆக ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் ஸோ அதெல்லாம் ப்ளான் பண்ணிக்கோங்க நீங்கள் போகும்போது பட் இந்த மாதிரி வந்து ஸ்பாட்ஸ்லாம் போய் பார்க்குறது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கெலாம் என்ட்ரி டிக்கெட் எதுவுமே கிடையாது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் ப்ளேஸஸ் தான் பட் வித்தவுட் என்ட்ரி டிக்கெட் நோ ஃபீஸு ஸோ நீங்கள் வந்து யார் வேணாலும் டிரைவ் வரவங்களா ஒரு சின்ன ரிலாக்ஸ் மாதிரி எடுத்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட் மாதிரி எடுத்துக்கலாம் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வைக்காட்டு ரிவர் இந்த ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாண்ட்லேயே ஒரு லாங்கஸ்ட் ரிவர் இது வந்து ரொம்ப தூரம் கண்டினியூ ஆகும் அண்ட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடுக்கு பேரலாகவே அந்த ரிவர் வந்து இருக்கும் ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வியூவுமே நம்ம பார்த்துட்டு போகிறதுக்கு சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செம மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு வேளை நம்ம வந்து பிரிட்ஜ் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மழை ஸ்டாப்பாக இருந்தது அதனால நம்மளால வந்து இறங்கி போய் நடந்து அதை என்ஜாய் பண்ணி பார்க்க முடிஞ்சது ஸோ நம்ம ஆக்லாண்டுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு ஆக்லாண்டுக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து ரெயின்போது ஸ் ஹெண்ட் எண்ட் இருக்கும் ஸோ அது வந்து ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கு ஸோ அது வந்துட்டாலே எங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே ஆக்லாண்ட் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போகிறவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லலை சர்ப்ரைஸாக தான் போகிறோம் ஸோ அதனால ஆல்மோஸ்ட் டின்னர் டைம் வந்துருச்சு ஸோ சாப்பிட்டே போயிடலாம் அப்படி சொல்லிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் பண்ணிட்டோம் ஸோ இது வந்து பிளாசம் கோர்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரீவியஸாக வந்து இந்த ரெஸ்டாரெண்ட்டோட ஃபுல் விளாக் போட்டிருப்பேன் ஸோ பார்க்காதவங்க நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ மலேசியன் ஃபுட்ஸ் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ் அண்ட் ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ஸோ எனக்கு வந்து இவங்களோட நாசி லீமாக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம ஊரோட ரைஸு அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவாடு ஃப்ரை பண்ணி வச்சுருப்பாங்க வேர்க்கடலை வச்சுருப்பாங்க குக்கும்பர் சம்பல் எக்கு அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி நம்ம எது கேட்குறோமோ அதுவும் கொடுப்பாங்க ஸோ இந்த பிளேட்டே வந்து நம்மளுக்கு ஒரு டுவெண்ட்டி டாலர்ஸ் தான் வரும் இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிளாக இருக்கும் குவான்டிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க வீட்டுக்கு போயாச்சு போயிட்டு அவங்களை சர்ப்ரைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட்டை கொடுத்துட்டு நம்மளும் ரிலாக்ஸ் பண்ணியாச்சு ஸோ இப்படிதான் நாங்கள் வந்து நேப்பியர் டு ஆக்லாண்ட் ட்ராவல் பண்ணோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ